שמע ישראל. אדוני אלוהינו, אדוני אחד, אדוני தேவ வார்த்தைக்காக தெரிந்து கொண்ட வசனம் சங்கீதம் 17 அதிகாரம் 3 வசனம். இருதயத்தை பரிசோதித்து பிராகாலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்க்கும், ஒன்றும் காணாதிருக்கிறேன், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். அல்லேலூயா, நாம் தலைகளை சாட்டி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தேவனே, இரக்கமும் மன உருக்கமும் மகா கிருபை நிறைந்த தேவனே, இயேசுவா ஆண்டவரே, இந்த ஒரு வார காலமும் நாங்கள் உலகத்தில இருந்து பலவிதமான பாடுகள் பிரச்சனைகள் மத்தியிலே கடந்து வந்து ஆண்டவரே, எங்களுடைய ஆத்மா செழிக்கத்தக்கதாக அந்த தேவ வார்த்தை வெளிப்படும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவா, பாடுகள் உபத்திரங்கள் மத்தியிலே நாங்கள் திருப்பியும் உலகத்துல நாங்கள் போகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, அந்த ஒரு வாரம் மலமும் வார்த்தை எங்களுக்குள்ளே அது ஜீவனாய் பலனாய் ஆண்டவரை கிரியை செய்யும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, யாரை கொண்டு நீர் பேச வல்லவர் ஆண்டவரே? அன்று ஆண்டவரே பிள்ளையாமுக்கு அந்த கழுதியை கொண்டு பேசினவர் ஆண்டவரே. நீ பேசும் ஜனங்களுக்கு ஆண்டவரே பிரயோஜனமாக நீர் மாற்றுங்கப்பா ஆண்டவரே. மேகத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக மறைத்து ஆண்டவரே ஜனங்களுக்கு ஆண்டவரை பிரயோஜனம் படும்படி நீ பேசும்படியா செபிக்கிறோம். எங்களை மறைத்துக் கொள்ளுங்க அப்பா ஆண்டவரே. இந்த கிருபைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் முழு பெருப்பு நீர் வாயிலிருந்து பேசுகிற நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் நீர் இடைப்படும்படியா ஜனங்களுக்கு தேவையான வார்த்தைகளை நீ பேசும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, மேகத்துக்குள்ளா எங்களை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. நாங்கள் அல்ல,
ஆண்டவரே நீர் வெளிப்படும்படி ஆச்சரிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்கள் ஆண்டவராய் இயேசுவா நாமத்தில் நேரடிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சங்கீதம் 17:3 வாசிப்போம். நீ என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர், என் வாய் மீறாத படிக்கு தீர்மானம் பண்ணினேன். அல்லேலூயா. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமித்து பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். அல்லேலூயா. ஏனென்றால் மனுஷன் இரவில் தூங்குகிறான், நிறைய படுக்கிறார்கள், ஆனால் காலையில் சில பேர் மறித்து விடுகிறார்கள். அப்போ ராக்காலங்களிலே ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, நம்முடைய இருதயத்தை சோதிக்கிறார், புடமிட்டு பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அதிக நாள் இந்த சங்கீதத்தை நான் வாசித்து இருக்கிறோம், ஆனால் இந்த கருத்து நான் வாசிக்கும் போது வசனம் அதிகமாக என்னை தொட்டதுனால அதை நான் நோட் பண்ணி சில காரியங்களை நான் இது பண்ணினேன். நான் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுவேன்னு நாங்கள் நினைக்கல, நாங்கள் 4வது வாரம் தான் சொன்னான், திடீர்னு அந்த பாஸ்டர் வேலை சரி பண்ணனால இந்த வாரம் பேச வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். ராக்காலங்களிலே நம்முடைய இருதயத்தை அவர் என்ன பண்ணுகிறாராம், புட்டமிட்டு பார்க்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 26:2 வாசிப்போம். கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரிகளையும் என் இருதயங்களையும் புடமிட்டு பாரும். கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரிகளையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் தைரியமாக சொல்லுகிறான், என் இருதயத்தை என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரிகளையும் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை சங்கீதம் 7:9 வாசிப்போம். துன்மார்க்கனுடைய பிள்ளாக எளியப்பட்டு நீதிமானை சிறப்படுத்துவீராக, நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரே இருதயங்களை உள்ளங்களை சோதித்தறியாமல். அல்லேலூயா. சங்கீதம் 7:9, துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒளிய பண்ணுவீராக, நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக, நீதி உள்ளவராய் இருக்கிற ஆண்டவர் நம்ம இயேசுவா நீதி உள்ளவராய் இருக்கிறார் தேவரீர். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறபடியினாலே மனிதனுடைய இதயங்களை அவர் உள்ளிந்தங்கள் சோதித்து அறிகிறார். ஹல்லேலூயா. அவர் சோதித்து அறிகிறவர். மனிதன் ஒரு இன்டர்வியூக்கு போனா நம்மளுடைய சர்டிபிகேட் எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க, எத்தனை மார்க் எடுத்து எவ்வளவு என்னென்ன சப்ஜெக்டுக்கு எவ்வளவு ஆவரேஜ் மார்க் எடுத்திருக்கிறாங்க, எந்த எஸ்எல்சில எவ்வளவு எடுத்திருக்காங்க, பிளஸ் டூல எவ்வளவு எடுத்திருக்கிறாங்க, காலேஜில் எவ்வளோ எடுத்திருக்காங்க, ஏதாவது இது வச்சிருக்கிறானா, எல்லாம் பார்ப்பாங்க. அரியர் ஏதாவது வச்சிருக்கிறானான்னு பார்ப்பாங்க, அவனோட ஹைட்டு உயரம் எல்லாத்தையும் பார்ப்பாங்க, அவனோட குணங்கள் எல்லாத்தையும் பார்ப்பாங்க, எல்லாவற்றையும் பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எதை தான் பார்க்கிறாரு, நம்ம இருதயத்தை தான் பார்க்கிறார். மனிதன் முகக்கலையை பார்ப்பான், ஆனால் நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் எப்போ பார்க்கிறாருன்னா ராக்காலங்களில தான் நம்ம பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த ராக்காலம் வந்து மிகவும் மிகவும் இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. ராக்காலம் மனிதன் யோசிக்கிற ராக்காலம், அவன் படுக்கும்போது தூக்கம் வரலன்னா பல சிந்தனைகள் அவனுடைய ராக்காலங்களில் ஓடிக்கொண்டிருக்கும். அல்லேலூயா. ராக்காலங்களில் நாளைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு எவனை சதி பண்ணணும், நாளைக்கு என்ன செய்யணும், நாளைக்குள்ள காரியங்கள் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம், ராக்காலங்களில தான் அவன் மனிதன் யோசிப்பான். அதுபோல ஆண்டவராய் இயேசுவா நம்முடைய இருதயத்தை உண்டாக்கினவர், நம்ம ஆத்மாவை உண்டாக்கிறவர். ராக்காலங்களில நம்முடைய இருதயத்தை நம்ம என்ன பண்ணுகிறார், பார்க்கிறார், சோதித்து அறிகிறார், புடமிட்டு பார்க்கிறார். ஹல்லேலூயா. எரேமியா 12:3 வாசிப்போம். 889 ஆர்ப்பாக்கம். எரேமியா 12:9. இல்ல இல்ல, எரேமியா 12:3 வசனம். நீர் என்னை அறிவிக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படி பட்டதென்று சோதித்து அறிகிறீர். அடிக்கப்படும் போல அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாளுக்கு அவர்களை நியமியும். அல்லேலூயா. கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர். எரேமியா தீர்க்கதரிசி, பழைய ஏற்பட்ட காலத்திலே பெரிய தீர்க்கதரிசியில் எரேமியா ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர். அறிந்திருக்கிறீர்னா நீங்க எப்ப பிறந்தீங்க, எப்ப வாழ்ந்தீங்க,
எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்களுடைய வாழ்நாள் எவ்வளவு, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். என்னை காண்கிறீர், நம்மை படுக்கும் பொழுது எழும்பும் வரைக்கும், நம் படுக்கைக்கு போற வரைக்கும் அவர் நம்மை காண்கிறார். என் இருதயம், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறார். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை சோதித்து அறிகிறார். ஒரு மனுஷனால அது பார்க்க முடியாது. நம்முடைய தேவனுக்கு முன்பதாக நம்மை அவர், நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளதா இருக்கிறதா என்று பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் உலகத்தில எல்லாரையும் விட உங்களை செலக்ட் பண்ணி எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் உண்மைன்னு சொல்லி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. செலக்ட் பண்ணி இருக்கிறார். செலக்ட் பண்ற கூட்டம் தான் இங்க இருக்கிறது. கூடி போனா அல்லேலூயா. செலக்ட் பண்ண கூட்டம், உலகத்துல எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, படித்தவர் இருக்கிறாங்க, நிறைய கல்வி மாணவர் இருக்கிறாங்க, நம்மளை விட அறிவில் தேறினவங்க இருக்கிறாங்க, நம்மளோட நல்ல பேசுற ஆளுகள் இருக்கிறாங்க, நம்மளோட நல்ல சன்மார்க்கமா வாழ்கிற ஜனங்கள் இருப்பாங்க, எறும்புக்கும் துரோகம் பண்ணாத ஆட்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதை விட நம்மளை செலக்ட் பண்ண கூட்டம் தான். அப்போ செலக்ட் பண்ண கூட்டத்தை ஆண்டவர் என்ன பண்ணார், அவர் சோதித்து பார்ப்பார். அல்லேலூயா. சோதித்து அறிகிறவர். இரவு நேரங்களில நம் இருதயத்தை அவர் சோதித்து அறிகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் இருதயம் தான் மோசமா, அதுல இருந்துதான் பொல்லாத சிந்தனைகள் எல்லாமே அங்க உள்ள இருந்துதான் வருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எரேமியா தீர்க்கதரிசி, கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறீர். அல்லேலூயா. சும்மா இல்ல, சோதித்து அறிகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 66:10 வாசிப்போம். சங்கீதம் 66:10. தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். அல்லேலூயா. எப்படி எப்படி சோதிக்கிறாரா? தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். அல்லேலூயா, அல்லேலூயா. புடமிடுனா 1 பேதுரு 1:8 வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு 1:7, அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதி விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக காணப்படும். அல்லேலூயா. எப்படி சோதிப்பாரா? நான் ஏற்கனவே ஒரு பிரசங்கத்துல சொல்லியிருக்கிறேன், அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்ட உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. அல்லேலூயா. அந்த பொன் வந்து இந்த தட்டான் கையில கொடுக்கும் பொழுது அந்த பொண்ணுல ஏதாவது அலுமினியம் இருக்கிறதா, இல்லைன்னா சுத்த பொண்ணுன்னா 24 கேரட், அந்த 24 கேரட் இருக்கணும்னா அவன் நெருப்புல போட்டு எடுப்பான். நெருப்புல போட்டா அந்த பொன் தனியாக வரும். அந்த இது பித்தளை தனியாக வரும். அல்லேலூயா. அது போல நம்முடைய இருதயத்துல உலக பாரம், உலக கவலைகள், உலக ஆசைகள், நம்ம ஆண்டவராய் இயேசுவை விட அதிகமாக நேசிக்கிறோமா? எதற்குமே நம்ம முழு மனதோடு ஆண்டவரை நேசிக்கிறோமா? முழு சிந்தையோடு அவரை நேசிக்கிறோமா என்று அவர் தம்முடைய இருதயத்தை சோதித்து அறிகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாம் அழிந்து போற பொண்ணுக்கே அந்த நிலைமைனா, நம் ஆத்மாவை உண்டாக்கின தேவன் நம்மை பரலோகராஜ்யத்திற்கு கொண்டு போய் சேர்க்கணுமானா நம்முடைய இருதயம் அவருக்கு முன்பாக உத்தமமா இருக்கணும். அல்லேலூயா. எந்த மாசும் கரை இல்லாமல் இருக்கணும்னா அவர் சோதித்து நம்மளை புடமிட்டு பார்க்கிறார். அல்லேலூயா. உலக ஆசை நம்முடைய இருக்கிறதா? தேவனை விட நாம் வேற யாராவது பெருசு கனம் பண்ணுகிறோமா? தேவனை விட அதிகமாக யாரையாவது நேசிக்கிறோமா என்பதை அவர் ராக்காலங்களிலேயே நம்முடைய இருதயத்தை சோதித்து அறிகிறார். அல்லேலூயா. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அல்லேலூயா. சங்கீதம் 13:9 வாசிப்போம். 1102 பாட பக்கம் சகரியா 13:9. அந்த 3 பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி வெள்ளியை உருகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் ஆமத்தை தொழுது கொள்வார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன், இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள்.
அல்லேலூயா. அவர்கள் வெள்ளியை உரிக்கிறது போல அவர்களை உருக்கி, பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அல்லேலூயா. ஏனென்றால் பரலோக ராஜ்யத்துல நாம் இந்த உலகத்துல காண்கிற டிவியோ மனிதர்களோ அந்த மாதிரி ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையெல்லாம் பரலோக ராஜ்யத்துல கிடையாது. அங்க தேவன் பரிசுத்தமான தேவன், வாசம் பண்ணுகிற தேவன், மூன்றாவது ஏழாவது வானத்துல இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் மூன்றாவது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். நம்ம உலகங்கள் ஏழு வானங்களை கூடாது. ஏழாவது வானம் பரிசுத்த பாலைவனம். அந்த பரிசுத்த பாலைவனத்துல ஆண்டவருடைய சிங்காசனம் இருக்கிறது. அங்கிருந்து தாம் உலகத்தில் உள்ள பூமிகளை அவர் கண்ணோக்குகிறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தில் எந்தவித மாசம் இல்லாமல், கரைதிரை குறைகள் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் அவர் இரவு நேரங்களிலே நம்முடைய இருதயத்தை புடமிட்டு சுதித்து பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சகரிய 13:9 அவர் வெள்ளியை உருக்கி, அவர் உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர் புடமிடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரு இப்ப உலகத்தில் உள்ள மனுஷன புடமிடுதல் கம்மியாக இருந்தாலும் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு புடமிடுதல். ஏனென்றால் நாம் போக போகிறது ஜீவனுள்ள தேவனை, சமுத்திரத்திலே வழியை உண்டாக்கினவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர், எல்லா ஜீவ ராசிகளுக்கும் ஆதாரத்தை கொடுக்கிறவர், எல்லாவற்றையும் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிற தேவனுக்கு முன்பதாக அவருடைய குமாரனாக அவருக்கு ஒரு குட்டி கடவுளாக நம்ம போகிறபடினாலே நம்முடைய இடத்தில் உள்ள எல்லா காரியங்களும் அவர் அறிந்து எல்லாவற்றையும் அவர் புடமிட்டு பார்க்கிறார். ஹாலேலூயா. ஹாலேலூயா. சங்கீதம் 139 வாசிப்போம். சங்கீதம் 139:23-24. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அல்லேலூயா. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி இடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அல்லேலூயா. அப்போ சங்கீதக்காரனாய் தாவீது, தேவனே என்னை ஆராய்ந்து பாருங்கப்பா, என் இதயத்தை நீங்க அறிந்து கொள்ளுங்க, என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. சிந்தனை கூட நம்ம தேவனுக்கு விரோதமான சிந்தனைகள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் இப்ப வானத்துல ஏழாவது வானத்துல இருந்தாலும் அங்க இருந்து நம்முடைய இருதயத்தை பார்க்க அவரால் முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் அவர் தான் உண்டாக்கினது, அவர் தான் தேவன், அவர் தான் நம்மளை உண்டாக்கினதுனால நம்முடைய இருதயம் அவருக்கு முன்பதாக வெற்ற வெளிச்சமாக காணப்படும். பாதாளம் அவருக்கு முன்பதாக எப்படி திறந்து ஒரு வெட்ட வெளியா இருக்கிறது போல நம்முடைய இருதயமும் தேவனுக்கு முன்பதாக வெட்ட வெளிச்சமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரனாய் தாவீது, தேவனே என்னை ஆராய்ந்து பாருங்க, என் இருதயத்தை நீங்க அறிந்து கொள்ளுங்க, என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்கப்பா, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உலக ஆசைகள் அவரை விட வேற யாரையாவது நம்ம நேசிக்கிறோமா? 100க்கு 100 இயேசுவாவை நேசிக்கிறோமா? இல்ல கடமைக்காக நம்ம செபிக்கிறோமா? இல்ல கடமைக்காக ஆராதனைக்கு வருகிறோமா? அல்லேலூயா. எல்லாவற்றையும் நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறான். எல்லாமே அவருடைய புஸ்தகத்துல எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இவன் ஆண்டவருக்கா, ஆண்டவரை உண்மையா நேசிக்கிறானா? எல்லாமே நம்முடைய இருதயத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு வெட்ட வெளிச்சமாக பார்க்கும். நாம் எப்படி ஆராதனைக்கு எந்த சமயத்துல வருகிறோம், எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருப்பார். அல்லேலூயா. அது நமக்கு இந்த காலங்களிலே சில காலங்கள் நமக்கு புரியாமல் இருக்கலாம், நாம் அலட்சியமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்முடைய இருதயத்தை பார்க்கும் போது எல்லாமே அவர் கணக்கில் வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய இருதயம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. அவர் பரிசுத்தர், அவருடைய இருதயத்தில் எந்த மாசும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய இருதயம் தான் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. ஒரு குடிகாரன் குடித்து ரோட்ல கிடக்குறான்னு வைங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? யார் விட்டு பிள்ளையோ, இந்த வயசுல குடிச்சிச்சு கிடக்குறான்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். அல்லேலூயா. யார் விட்டு பிள்ளையோ, இந்த வயசுல குடிச்சிட்டு கிடக்குறான்னு. ஆனா ஆண்டவருடைய இருதயம் என்ன சொல்லும்? ஆண்டவருடைய இருதயம் இருந்தா, ஐயோ குடித்துட்டு வாழ்க்கையை வீணா கழிக்கிறானே, இவங்க மனைவி பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, இவனுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மா கெட்டு போனா நரகத்துக்கு போயிடுவானே, இந்த ஒரு தாகம் தேவனுக்கு இருக்கும். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய இருதயம்.
மனசனுடைய இதயம் பரிதாபப்பட்டு போயிடுவான். ஆனா வேதனைப்படுகிறது, உள்ள இருக்கிற ஆத்மாவை குறித்து வேதனைப்படுகிறது ஆண்டவருடைய உள்ளம். அல்லேலூயா! இதற்காக யாரு திறப்புல நிற்கிறது? அல்லேலூயா! அதிகமாக செபிக்கிற ஜனங்களை விட, எனக்கு அது வேணும் இது வேணும்னு செபிக்கிற ஜனங்களை விட, திறப்புல நிற்கிற ஜனங்களை தான் ஆண்டவர் தேடுகிறார். அல்லேலூயா! ஜெபிக்கிற ஜனங்களை விட திறப்புல இருக்கிற ஜனங்கள் தான் ஆண்டவருக்கு வேணும். அல்லேலூயா! நமக்காகவே செபித்து, நமக்காகவே இல்ல, எனக்காக யாரு, எனக்காக யார் திறப்புல நிற்பா? அல்லேலூயா! ஆண்டவர் நினைவுப்பட்டனும், 120,000 ஜனங்களுக்காக பரிதபாட்ட இருதயம். அல்லேலூயா! பாருங்க, ஆண்கள் பக்கம் காலியா இருக்கு, கிட்டத்தட்ட 25-26 பேர் தான் இருக்கிறீங்க. இது யார் உத்தரவாதம் பண்றது? சபை 10 வருஷத்துக்கு மேல ஆகுது, சில ஆத்மாக்கள் வரல, யார் போராடி செபிக்கிறது? யார் உத்தரவாதம் பண்றது? அல்லேலூயா! ஆண்டவருடைய இருதயம் வேணும். இது கடைசி காலம், இனி இப்படியே இருந்துட்டு போயிடலாம் நினைக்க கூடாது. அல்லேலூயா! கேரளால 17 கோவில எத்தனையோ பெண்களை பலியாக கொடுத்திருக்கிறான், நரபலி. இல்ல யாரு திறப்புல நின்று செபிக்கிறது? அல்லேலூயா! அல்லேலூயா! வடமாநிலத்தில் 14 வயசு சிறுமிய கூலி கூட்டு பழக்காத்தரம் செய்து அந்த 14 வயசு சிறுமிய நிர்வாணத்தோடு வீட்டுக்கு அனுப்புனாங்க. இதெல்லாம் யாருக்கு? யாரு திறப்புல நிற்கிறது? ஏதோ வர்றோம் போறோம், காலையில வேலைக்கு போறோம், சாயந்தரம் வரோம், உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்க பார்க்கணும், திறப்புல நின்று செபிக்கணும். அல்லேலூயா! அல்லேலூயா! யார் இதற்கு திறப்புல நிற்கிறது? யார் உத்தரவாதம் எடுக்கிறது? அல்லேலூயா! ஆண்டவருடைய வருகை மீது சமீபம். ஒரு கூட்டு ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும். இந்த திருவிழா ஜனங்களுக்கு நான் யார் உத்தரவாதம் எடுக்கிறது? அல்லேலூயா! ஒரு காரியத்தை நாம் பார்க்கும்போது, ஒரு மனிதனை பார்க்கும்போது, நம்முடைய இருதயம் வேதனைப்படுதா, நொறுக்கப்படுதா? ஒரு ஆத்மா ரசிக்கப்படலன்னா அவங்களுக்கு எவ்வளவு மனப்படுகிறதா? இவெல்லாம் ரசிக்க மாட்டான்னு நினைக்க கூடாது. நம்ம வர்றதுக்கு முன்னாடி அவன் அங்க போயிருப்பான். அல்லேலூயா! இந்த ஜனங்களுக்காக யாரு பரிதாபப்படுறது? ஆண்டவருடைய உள்ளம் வேதனைப்பட்டு கலங்கினதுனாலதான் அவர் எல்லா மகிமையும் விட்டு நமக்காக இறங்கி வந்தார். அல்லேலூயா! அவருடைய இருதயம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா! அவருடைய இருதயம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா! 17 பெண்களை சித்திரவதை செய்து சாப்பிட்டு அந்த நகையெல்லாம் அவன் கொண்டு மார்வாடி கடையில் அடகு வச்சிருக்கான். அப்ப நிறைய பெண்கள், இன்னும் சொல்லப்படாத எவ்வளவு பெண்கள், எவ்வளவு பெண்கள் இங்க ஸ்டேஜ்ல எல்லாம் சொல்ல முடியாது, அவ்வளவு குடர்வான பெண்கள் நிறைய விஷயத்துல அடிமைப்பட்டிருக்கிறாங்க. இன்டர்கிராம் மூலமா நிறைய பேர் மாட்டிட்டு, முழி காம்பளைங்கள்ட்ட மாட்டிட்டு நிறைய பெண்கள் முழித்து கொண்டு இருக்கிறான், தப்பிக்க முடியாம. அல்லேலூயா! நிறைய காரியங்கள் இங்க சொல்ல முடியாது. இது யாரெல்லாம், யார் உத்தரவாதி? அல்லேலூயா! அந்த இடத்துல நம்ம இந்த 12வது தெருவில் இருக்கிறோம்னா, ஆண்டவருடைய இருதயம் வேணும், இருதயம் இருந்தா ஜனங்களுக்காக பரிதாபப்படுவோம். அல்லேலூயா! கோயில்ல எத்தனை கோடிக்கணக்கான காணிக்கை வசூலாகுது, ஜனங்கள் உண்மையான தேவனை விட்டுட்டு எங்கேயோ சுத்தி சுத்தி, கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் நிம்மிக்காக சமாதானத்துக்காக போகிறான். யாரு? ஆண்டவருடைய இருதயம் எப்படி வேதனைப்படும்? அல்லேலூயா! நாம் செபிக்கும் போது தேசத்துக்காக செபிக்கிறோமா? தேசத்துக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடித்திருக்கிறோமா? உங்க பக்கத்து வீட்டுக்காரன் கஷ்டப்படும் போது அவனாக செபித்திருக்கிறீர்களா? அல்லேலூயா! தேவனுடைய இருதயம் இருந்துச்சுன்னா நீங்க அவங்களுக்காக பாரப்படுவீங்க, நீங்க அவங்களுக்காக பாரப்படும் போது உங்களுடைய பாரம் குறையும். அல்லேலூயா! யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்யும் போது, யாரு, யோபு தான் ஆண்டவர் பார்த்தாரே தவிர அவங்கள பார்க்கல. அல்லேலூயா! அல்லேலூயா! அவங்க எபித்திருப்பாங்க என்று வேதல சொல்லப்படல, ஆனா யோபையா தான் ஆண்டவர் பார்த்தா. நீங்க செபிக்கும் போது ஆண்டவர் உங்களை தான் பார்ப்பா. நீ எப்படி செபிக்கிறவன் இருதயம் அவங்களுக்கு முழுமையாக அர்ப்பணித்து செபிக்கிறீங்களா? அவருக்காக நீ பாரப்பரிக்கிறாங்க, அவங்களுக்காக திறப்புல நிக்கிறீங்களா? அவருக்காக கண்ணீர் விட்டு செபிக்கிறையா என்று ஆண்டவர் உங்களை தான் பார்ப்பார். அல்லேலூயா! ஆண்டவர் திறப்பில் நிற்கிற மனிதனை திரிகிறார், ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிறார். உன் எண்ணூர்ல வாழ்கிற உங்களுக்கு திறப்பில, தேசத்துக்காக நீ திறப்பில நிற்பாயா? அழிந்து போற மக்களுக்காக நீ என்ன செய்ய போகிறாய்? அழிந்து போற ஆத்மாக்காக இதுவரைக்கும் ஒரு தடவையாக இருக்கிறாயா? ஒரு நாளாவது உன் பிள்ளைக்காக, உன் பிள்ளையா, உன் கணவனுக்காக, உன்னுடைய சுற்றுப்புறத்தாக, உன் தாய் தகப்பன் ரட்சிக்கப்படும் என்று உபவாசம் இருந்து கண்ணீர் வைத்திருக்கிறாயா? அந்த வேதனையோடு அவருடைய உள்ளம் இருதயம் நடுகிறது. அந்த இறுதி பாரத்தோடு ஆண்டவர் இந்த வேளையிலே உங்களை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா! அல்லேலூயா! ஒரு குழந்தை 4 வயசுல
நாலு மாதம் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு கேட்கிற அறிவு உண்டாகும். இந்த சின்ன பிராயத்திலே தாயின் வயிற்றில் உருவாகும் போது அந்த பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு செபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் நல்ல பாடி ஆராதிக்கும் போது சிறு பிராயத்திலே தேவ அன்பு அங்கு ஊற்றப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய இருதயம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. தேசத்துக்காக திறப்புல நிற்கணும், ஒரு சுயாத தேசத்துக்காக வடிக்கணும். அல்லேலூயா. தேசத்துல எவ்வளவு கொடூரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தேசத்திலே. அல்லேலூயா. எல்லா சபைகளும் இதுல ஜெபிக்கிறது இல்ல, நிறைய சபைகள் தேசத்துக்காக ஜெபிக்கிறது இல்ல. நம்முடைய சபைக்கு நல்ல ஆத்மாக்கள் வரணும், நிறைய காணிக்கைகள் வரணும் என்றுதான் நிறைய ஊழியக்காரங்கள் பார்க்கிறார்களே தவிர, தேசத்துக்காக திறப்புல நின்று தேசம் அழிந்து போகிற ஜனங்களுக்காக திறப்புல நின்று பாரப்படுகிற ஜன சபைகள் நமக்கு வேண்டும். நம்முடைய சபையில நம்ம வருடக்கணக்காக தேசத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் அநேக சபைகளில இதை பாரப்படுத்தி ஜெபிக்கிறது இல்லைனால தேசத்திலே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகல. தேசத்துல நிறைய துக்ககரமான சம்பவங்களை தான் நம்ம கேள்விப்படுகிறோம். எல்லா சபைகளும் எழும்பி ஆண்டவருக்காக ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றபுறமாக ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள்னால் தேசத்துல ஆசீர்வாத நன்மைகள் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய சபைகள் நம்ம ஜெபிக்காம விட்டு விட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பரிசுத்தவான்கள் இப்ப ஜெபிக்க ஆரம்பித்து இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 Samuel 13:14 வசனத்தை வாசிப்போம். 355 பக்கம் 1 Samuel 13:14. இப்போதோ உம்முடைய ராஜ்ய பாரம் நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்கும்படி கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். அல்லேலூயா. 1 Samuel 13:14 என் கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி. அல்லேலூயா. அன்று சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அவன் சொல்லுகிறான். அதுபோல இந்த காலகட்டத்திலே என் இருதயத்துக்கு ஏற்றவனை தேடுகிறார். அல்லேலூயா. நம் செலக்ட் பண்ண நீங்க தான் அது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக மாற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். ஹாலேலூயா. ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் தான் தாவீது. ஹாலேலூயா. அவங்க தாவீது ராஜாவை பார்க்கும் பொழுது எவ்வளவு சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். இந்த சங்கீதங்கள் எல்லாம் அவன் எப்படி எழுதுறான் என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஹாலேலூயா. அவன் பெரிய அரசன் தான், ஆனால் இந்த அப்சலோமுக்கு எல்லாம் தப்பி போகும் போதெல்லாம் அவன் சங்கீதங்களை எழுதியிருக்கிறான். ஹாலேலூயா. எவ்வளவோ வசனங்களை எழுதியிருக்கலாம். இதெல்லாம் அவன் எப்படி அவனுக்குள்ளாக அவன் இருதயத்திலிருந்து வந்தது. அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாமே நம்ம அப்படியே படித்து விட்டு அப்படியே போய் விடுகிறோம், ஆனால் இந்த சங்கீதங்கள் எல்லாம் அவன் எப்படி எழுதியிருப்பான். அல்லேலூயா. எத்தனையோ 150 சங்கீதங்களை எழுதியிருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, ஓ அரசனா இருந்தவன் தன்னுடைய நேரங்கள் எல்லாம் செலவு பண்ணி சவால் விடுற மாதிரி சொல்லுகிறான். சங்கீதம் 17:3 சோதித்து ஒன்றுமே காணலப்பா, என்ன சோதிக்கிறீங்க, என்ன அறிந்திருக்கிறீங்க, ஆனா நீ எல்லாத்தையும் பார்த்தோம், என்ற ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அவன் பெரிய அரசன், அவனால எல்லாத்தையும் எதுமானாலும் சாதிக்கும், இருந்தாலும் செய்ய முடியும். நீ ஏன் செய்யறன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லும் போது தாவீத என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 17:9 வாசிப்போம். 896 பக்கம் 17:9 வசனம். எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுவதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றை பார்க்கிறோம். 17:9 எல்லாவற்றையும் பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அது அறியத்தக்கவன் யார். மனுஷனால அறிய முடியாது. அல்லேலூயா. இதை அறியணும்னா மாம்சத்தையும் ஜீவனை உண்டாக்கினவர், ஆத்மா உண்டாக்கினவர் தான் நம்முடைய இருதயத்தை அறிகிறார். ஏனென்றால் இருதயம் தான் நம்முடைய சரீரத்துல எல்லாவற்றிலும் முக்கியமானது. அந்த இருதயம் தான் எல்லா உறுப்புக்கும் ரத்தத்தை ப்ரெஸ் பண்ணி அனுப்புறது. அல்லேலூயா. எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தத்தை ப்ரெஸ் பண்ணி அனுப்புறதே நம்ம இருதயம் தான். இருதயம் நின்றுச்சுன்னா எல்லாமே நின்று போயிடும். அல்லேலூயா. அதனால அந்த இருதயத்துலதான் அல்லேலூயா என்ன இருக்கு, அக்கிரம சிந்தனைகளும் இருக்கிறது, பொல்லாத சிந்தனைகள் அங்கதான் இருக்குது. அப்ப அங்க இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய
ராக்காலங்களிலே நம்முடைய இதயத்தை சோதிக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய இருதயம் நமக்கு வேணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தான் வேணும். ஹல்லேலூயா. உபாகமம் 8:17 வாசிப்போம். 235 பக்கம் உபாகமம் 8:17. என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையா இருந்து. ஹல்லேலூயா. உபாகமம் 8:17 மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடந்த சம்பவங்கள் எல்லாம் அவருக்கு சொல்லி கொண்டு வருகிறார். அப்பொழுது அந்த 8:17 நீ என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாலும் என் பையன் ஃபாரின்ல இருக்கிறான், என் பொண்ணு டிகிரி முடிச்சிருக்கு, அது முடிச்சிருக்கு, எனக்கு வரும் ஒரு 5 வாடகை வருது, எல்லாமே சொல்லுவான். ஆனா ஆண்டவர் வந்து அதெல்லாம் பாக்குதில்லை. நமக்கு சேஃப்டி யாரு தான்? பரிசுத்த ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. அவர்தான் நமக்கு போதித்து நடத்துகிறவர். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு சேஃப்டின்னு எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வேலை வருமானம் இருக்கு, எனக்கு நான் லைஃப்ல செட்டில் ஆயிட்டேன், எல்லாமே எனக்கு இருக்குன்னு எல்லாம் சொல்ல முடியாது. நமக்கு சேஃப்டி யாரு தான்? ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. யேசுவா தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் இந்த சேஃப்டி வேணும்னா ஹல்லேலூயா நம்ம என்ன பண்ணணும்? ராக்காலங்களில் எழும்பி ஆண்டவருடைய சமூகத்தை நல்லா செபிக்கணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு 5 முன்பதாக நடக்கிற காரியங்களை கூட அவர் சொல்லுவார். ஹல்லேலூயா. எழும்பி ராக்காலங்களில் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய கணவனுக்காக, நம்முடைய வருமானங்களுக்காக நல்ல ராக்காலங்களிலே எழும்பி ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. நல்ல கண்ணீர் விட்டு, ஏன்னா ராக்காலங்களில் தான் விசேஷம். ராக்காலங்களில் தான் நம்முடைய இருதயங்களை சோதித்து அறிகிறதுனால ராக்காலங்களிலே அதிகமாக பாரப்பட்டு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. தூக்கம் வரலன்னா புரண்டு புரண்டு படுக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏதோ உணர்த்துறாருன்னா உடனே எழும்பி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. சில காரியங்களை உணர்த்துவோம். ஹல்லேலூயா. அது 5 பொறுத்து நடக்கலாம், 10 நாங்களாம் அதெல்லாம் தவறிட்டோம். நிறைய நாள் தூக்கம் வரலால அப்படியே இருந்தனால இப்ப இருக்கிற பிரச்சனையை தாங்க முடியல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உணர்த்துவார். ஹல்லேலூயா. உணர்த்தும் போது பிள்ளைகளுக்காக நல்ல பாரப்பட்டு செபிக்கணும். ஹல்லேலூயா. பிள்ளை உருவாகும் முழுவதே அவனுடைய வாழ்க்கையை குறித்து நல்ல செபிக்கணும். ஹல்லேலூயா. பெரியவனா வளர்ந்த பிறகு ஐயா கீழ்படியிலன்னு சொல்லக்கூடாது. சின்ன பிராயத்திலே அவனை தலைமையில கை வச்சு நல்ல பாரப்பட்டு நம்முடைய கண்ணீர் அவன் சரீரத்துல உழணும். ஹல்லேலூயா. சிறு பிராயத்தில் அவனுடைய கல்விக்காக, அவனுடைய வேலைக்காக, அவனுடைய படிப்புக்காக, அவனுடைய திருமண வாழ்க்கைக்காக, அவனுடைய முழு பொறுப்பையும் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நல்லா செபிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம வீட்டுல எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஒருத்தர் வந்து பிள்ளைகள்கிட்ட கேட்டா, என்னப்பா நீ கரண்டியை வச்சிருக்கிற, அவ தொடப்பத்தை வச்சிருக்கிற, சிறு பிள்ளைகள்கிட்ட அவர் சொன்னாரா, அந்த பிள்ளைங்க சொல்லிச்சா எங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறான்னு. ஹல்லேலூயா. புரியுதா புரியலையா? வீட்டுல நடக்கிற சண்டை பிள்ளைங்க விளையாடுறது, இதுதான் அப்பா அம்மா சண்டை. ஒருத்தர் தொடப்போ, ஒருத்தர் கரண்டி. நாங்க அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுறோம். இப்ப அம்மா அப்பா யாரும் அந்த விளையாட்டு விளையாண்டிருக்கனால பிள்ளைகள். அதனால நம்முடைய வாழ்க்கை தான் அவங்களுக்கு முன்னோடியா இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராக்காலங்களிலே யாக்கோபு செபித்தான். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அக்கறை படித்து விட்டு யாக்கோபு தனிமையாக உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல போராடுகிறான். ஹல்லேலூயா. நமக்கு எக்ஸாம்பிள் யாக்கோபு தான். ராக்காலங்களிலே அதிகமாக நம்ம செபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஏதாவது பிரச்சனைகளை மாட்டிருக்கிறோமா, ஏதாவது அதுல இருந்து மேல வர முடியலையா, ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியே உட்கார்ந்து செபிச்சிடணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல செபிக்கணும். ஆண்டவர் நல்ல உணர்வை தருவார். எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லும் போது உடனே கீழ்ப்படிஞ்சிடும். ஹல்லேலூயா. நான் கடந்த நாட்களிலே கரண்ட் பில்லு கட்டுறதுக்காக வேஸ்டா 2 9,700 கரண்ட் பில்லு கட்டுறதுக்காக போகும்போது அந்த இடத்தை பார்த்துட்டு வருவேன். போகும்போதெல்லாம் அந்த ரவுண்டை சுத்தி சுத்தி ஒரு ரவுண்டு சுத்தி ஜெபம் பண்ணிட்டே வருவேன். ஆண்டவரே இந்த தடையெல்லாம் மாறணும். ஹல்லேலூயா. இந்த தடையெல்லாம் மாறணும். கீழே போய் சுத்த முடியல, ஏன்னா ஒரே சேரும் தண்ணியா இருந்ததுனால எப்பவுமே ஒரு தடவை சுத்திட்டு வந்தோம். சுத்தி ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவேன். பக்கத்துல எல்லாம் வீடு இருக்கிறது, பாரமா தான் இருக்கும். அப்படியே மேல அந்த பேஸ்மெண்ட் மேலவே நடந்துட்டு வரும்போது ஆண்டவர் சொன்னார், நீ 7 தடவை சுத்தி ஜெபம் பண்ண அப்படின்னாரு. ஹல்லேலூயா.
எப்பவுமே ஒரு தடவை தான் சுத்தி ஜெபம் பண்ணிட்டு வருவா அந்த வீட்டு மேலே ஏழு தடவை சுத்து அப்படின்னாரு. ஏழு தடவை சுத்து ஏழு தடவை பார்த்தா என் கண்ணீர் வந்து கண்ணீரா வந்துச்சு. அலையிலுயா அலையிலுயா, உடனே செபித்துட்டு நான் வந்துட்டேன். அலையிலுயா. அதுபோல உங்களுக்கும் ஏதாவது உணர்த்தினாங்கன்னா உடனே செபிக்க ஆரம்பித்துருவோம். நான் ஒரு தடவை தான் ஜெபிக்கிறது வழக்கம், ஆனா சுத்தி ஒரு தடவை ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவேன். அந்த உடனே அந்த எரிகோல எரிக கோட்டை தகர்க்கப்படும் போது அந்த ஜனங்கள் கடைசி நாள்ல ஏழு ஏழு தடவை சுத்தும் போது அந்த கோட்டைகள் தகர்ந்தது மாதிரி அந்த நினைவு வந்த உடனே எனக்கு மனசுல ஏழு தடவை ஜெபம் பண்ண சுத்தி அப்படின்னாரு. ஏழு தடவை ஜெபம் பண்ண கடைசியால எனக்கு அழுக தாக முடியல, அப்படியே வந்துட்டேன். அலையிலயா அலையிலயா. அது மாதிரி உங்க நேரங்களிலே நம்முடைய இப்ப இருக்கிற காலகட்டங்கள் ரொம்ப கொடூரமான காலங்கள் இருக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியானவர் நம்மளை உணர்த்தி கொண்டே இருப்பார். ஆலையிலும் இதற்காக ஜெபம் பண்ண, இதற்காக ஜெபம் பண்ண, இதற்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லும் போது நம்ம அதை அலட்சியப்படுத்தாதபடிக்கு ராக்காலங்களிலே ஆண்டவர் சமூகத்துல திறப்பில நின்று செபிக்கணும். ஆலையிலுயா. ராக்காலங்களில் தேசத்துக்காக செபிக்கலாம். ஆலையிலுயா ஆலையிலுயா. செபங்க வந்து எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த எல் ஜோசப் ஐயா எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் முழங்காலே நின்று செபிக்கிறார். அநேக பரிசுத்தவான்கள் முழங்காலே நிக்கிறாங்க. ஆலையிலுயா. எவ்வளவு மணிக்கணங்களுக்காக உட்கார்ந்துட்டு தேசத்துக்காக முழங்களில் நின்று ஜெபிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன எல்லா வருமானம் இருக்கு, எல்லா எல்லாமே இருக்கு, ஆனாலும் தேசத்து ஜனங்களுக்காக முழங்கால் நின்று திறப்பில நின்று ஜெபித்து கண்ணீர் வடிக்கிறாங்க. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. நம் ஜனங்களாய நாம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் தேசத்துக்காக திறப்பில நிற்கணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்திருக்கிறார் என்றால் உடனே ஜெராக்காலங்களிலே செபிக்க வேண்டும். ஆலையிலயா. இந்த பகல் நேரங்களிலே நம்மளுக்கு டிஸ்டர்ப் இருக்கும், பக்கத்து வீட்டு சவுண்டா இருக்கும், டிவி சவுண்டா இருக்கும், மத்தவங்க ஏதாவது ரோட்ல ஏதாவது சவுண்ட் இருக்கும், நம்மளுடைய சிந்தனைகள் சிதறப்படும். ஆலையிலயா. ராக்காலங்களிலே எந்த டிஸ்டர்பும் இருக்காது. நம்ம ஒரு மூலையில போய் தேவனுடைய சமூகத்துல ரெண்டு கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி தேவனுடைய சமூகத்துல திறப்பின் நின்று அதிகமாக செபிக்கலாம். ஆலையிலயா ஆலையிலயா ஆலையிலயா. இந்த ஏரியால குழந்தை, இந்த ஏரியால இருக்கிற ஆபிகளுக்காக செபிக்கலாம். ஆலையிலயா. சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கலாம். சபைக்கு வராம இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கலாம். போராடி ராக்காலங்களிலே ஜெபிக்கலாம். ஹாலேலூயா ஹாலேலூயா. நாம் என்ன செய்ய போகிறோம்? ஹாலேலூயா. இந்த கடைசி காலங்களிலே நாம் ஜெபிக்கணும், நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கணும். ஹாலேலூயா. இந்த யோபுனுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது எல்லாற்றுமே இழந்து விட்டான். ஹாலேலூயா. எல்லாமே போயிடுச்சு. வேறும் சொறிகிறதுக்குள்ள சிரட்டையும் அலையிலயா. மாமிசம் போயிடுச்சு, சரீரத்துல எலும்பு தான் இருக்குது. அவன் என்ன நினைச்சிருப்பான்? இனி மறித்து போவேன் என்றுதான் நினைத்திருப்பான். அலையிலயா. எல்லா ஐஸ்வர்யமும் போய்விட்டது. ஆனால் அவன் தன் சிநேகிதற்காக வேண்டுதல் செய்யும் போது ஆண்டவர் பல ட்ரிபிள் டபுள் மடங்கு அவனை ஆசீர்வதித்தார். அலையிலயா. இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா மற்றவங்களுக்காக நாம் செபித்தாதான் நம்முடைய நமக்கும் ஆசீர்வாதம் உண்டாகும். அலையிலுயா. நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். அலையிலுயா. இருதயம் எப்படிப்பட்டது? அலையிலுயா. ஆண்டவருடைய இருதயம் போல் அவருடைய இருதயத்தை அவர் தேடுக. அலையிலுயா அலையிலுயா. சங்கீதம் 23:6 வாசிப்போம். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். அல்லேலூயா. என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்கள் உம்மை தியானிக்கிறேன். இரவுல படுக்கும் போது கூட நம்ம என்ன பண்ணணுமா? ஆண்டவரை தியானிக்கணுமா? அல்லேலூயா. இரவு படுக்கையிலும் போது ஆண்டவரை தான் நேசிக்கணும், அவரை தான் தியானிக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. ஏனென்றால் லூக்கா 17:34-35 வாசிப்போம். 110வது பக்கம் லூக்கா 17. நான் முடிக்க போகிறேன். லூக்கா 17:34. திரிகை திரிகிற இரண்டு ஸ்திரீகள் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அல்லேலூயா. இவைகள் ஒன்றையும் அவர்கள்
அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்க இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிகிற இரண்டு ஸ்திரீகள் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? திரிகை திரிகிற இரண்டு ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள். 34 வசனத்துல அன்று ராத்திரியிலே, திருவிளையத்தில் பார்த்தீங்கன்னா ராக்காலம் ராத்திரி என்று நாம் போட்டப்பட்டிருக்கிறது. அப்போ அன்று ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற ரெண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ரகசிய வருகை எப்பதான் இருக்கும்னு இதுல சொல்லப்படுகிறது. நம்ம கணக்கிறது பார்த்தா வேதத்தின்படி இங்க சொல்லப்பட்டிருக்கிற பார்த்தா ராத்திரியில், அப்போ ராக்காலங்களில தான் ஆண்டவருடைய வருகை, ரகசிய வருகை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ராக்காலங்கள் வந்து, ராக்காலங்களை பற்றி பேசணும்னா இன்னும் நிறைய சப்ஜெக்ட் இருக்கிறது. ராக்காலங்களில தான் ஆண்டவருடைய ரகசிய வருகை. ஏனென்றால் மனிதனுடைய எல்லாம் அமைந்தமான ஒரு சூழ்நிலை, ஒரு சமாதானம், ஒரு எந்த சவுண்டும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாதது ராக்காலம். ராக்காலங்களிலே ஒரு படுக்கையில படுத்திருக்கிற ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அப்போ ராக்காலங்களில் தான் ரொம்ப விசேஷமானதாக இங்க கருதப்படுகிறது. நம்முடைய படியில இது எப்படின்னு தெரியல. ஆனா ராக்காலம் தான் வருஷத்துல ராத்திரின்னு தான் குறிக்கப்பட்டிருக்கிறது. ராத்திரின்னு சொன்னாலே ராக்காலம் தான். அல்லேலூயா. அப்போ நம்ம வந்து இந்த உலகத்துல, உலகத்தை நேசிக்கிற கூட்டம் அல்ல. நம்ம வந்து உலகத்தை நேசிச்சு உலகத்துல உள்ளவங்களுக்காக பிரியமா வாழ்வதில்ல. ஆனா நம்ம வந்து ஆண்டவரை நேசிக்கிற கூட்டம். அல்லேலூயா. ஏனென்றால் நம்ம உலகத்தை, அப்போ தாபீது அரசனா இருந்து அவனுடைய இருதயத்தை சோதித்து புடமிட்டு பார்த்தும் அவன் ஒன்றும் இல்லை என்று சொன்னது போல, நம்முடைய இருதயத்தையும் ஆண்டவருடைய வருகைக்கும் என்பதாக நம்முடைய இருதயத்தை புடமிட்டு சோதித்து பார்த்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய ராக்காலங்களிலே ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம போகல. அல்லேலூயா. நம்ம அந்த உலகத்தை நேசிக்கிற கூட்டம் இல்ல, ஒரு நாள் ஆண்டவருடைய வருகையில பறக்கிற கூட்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு சிறகு இல்லாட்டாலும் நம்ம ஒரு நாள் பறக்கிற கூட்டம். அல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய கவலைகளை பாரலை சுதந்திரவர்கள் அல்ல, ஒரு நாள் ஆண்டவருடைய வருகைக்காக நாம் பறக்கிற கூட்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக கொலோசியர் 3:16-17 வசனத்தை வாசிப்போம். 277 பக்கம் கொலோசியர் 3. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி போதித்து புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தர் பக்தியுடன் பாடி. அல்லேலூயா. ஒரு பாட்டு பாடினா கூட நம்ம பக்தியோட பாடி, வார்த்தையினாலாவது கிரிகளினாலும் நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலே அவள் முன்னிலையாக பிதாவின் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். ஹாலேலூயா. ஆண்டவருடைய ஆண்டவருடைய வருகை மிக சபீபமா இருக்கிறதுனாலே நம் எப்பொழுதுமே ஆண்டவருடைய சகல ஞானத்தோடும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டுகளும் ஒருவருக்கொரு போதித்து புத்தி சொல்லி கொண்டு நம்முடைய கண்கள் கீழானவர்கள் அல்ல மேலானவர்களை நோக்கி நம் ஆண்டவருடைய வருகைக்கு போக வேண்டும். அதனுடைய வருகைக்கு நம்முடைய இருதயங்கள் அவருடைய பார்வைக்கு ஒன்றும் இல்லாத. சங்கீதம் 17:3 சொன்னது போல சோதித்து பார்த்து புடமிட்டு பார்த்து ஒன்றும் காணாதிருக்கிறீர். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சபைக்காக தேசத்துக்காக திறப்பில நின்று ஆண்டவருடைய மனம் அந்த 120,000 நினைவை பட்டணத்துக்காக பரிதாபப்பட்டது போல இந்த யாக்கோபு அந்த எல்லாவற்றையும் தனிமைப்படுத்தி போராடி அவன் செபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டான். அந்த போராடி செபித்ததுனாலே அவன் யாக்கோபு பேர் இஸ்ரவேலாக மாற்றி இன்றைய உலகத்திலே எல்லா நாட்டையும் பயமுறுத்துறத்தக்கதாக இஸ்ரவேல் நாடு உருவாயிருக்கிறது.
அவன் அந்த இரவிலே எல்லாவற்றும் ஒருக்கிற ஆக்காலங்களிலே போராடி தேவனுடைய சமூகத்திலே அவனுடைய ஒரு மாறுதல் உண்டு. அவன் சதை நலம்பை தொட்டார். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு அவன் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று அவன் போராடி செபித்தான். ஹல்லேலூயா. அந்த யாக்கோபை போல ராக்காலங்களிலே தேவனுடைய சமூகத்திலே போறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய கணவர்களுக்காக, நம்முடைய தேசத்துக்காக, பிள்ளையினுடைய படிப்புக்காக, பிள்ளையினுடைய கீழ்ப்படிதலுக்காக, நம்முடைய எல்லாவற்றுக்கும் ராக்காலங்களிலே தேவனுடைய சமூகத்திலே செபிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தை அறிகிறவர் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாரங்களை எடுத்து போட்டு நம்முடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம் எழும்பி நிற்போம். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் ஆண்டவர் யாராவது பாரப்பட்டு செபிங்க. இந்த கடைசி காலமா இருக்கிறபடினால நம் தேசத்துக்காக திருப்பில நிற்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். தர்மியான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களோடு பேசுன கர்த்தாவே, நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. என் தேவனே அப்பா, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். என் தேவனே ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. என் தேவனே உண்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களோடு பேச நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே இந்த ராக்காலத்துல அப்பா ஆண்டவரே இருதயத்தை கர்த்தாவே சோதித்து புடமிட்டு அப்பா அதுல ஒன்றும் காணாதிருக்கிறீர் என்று தாவீது சொன்னது போல எங்களுடைய இருதயத்திலும் கர்த்தாவே எல்லா திருக்குள்ள மகா கேடுள்ள எல்லா சிந்தைகளையும் தேவ நீங்க மாற்றி போடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இங்க இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனப்பா, புடமிட்டு பார்க்க வேதனைப்படுத்தக்கூடிய வழிகள் உண்டோ என பார்த்து அப்பா நித்திய வழியில் நடத்துகிற தேவன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரங்க சபையார் யாவரையும் தேவனி அப்படியாக நித்திய வழியில நீங்க வழி நடத்துங்கப்பா. நீங்களே பொறுப்பிடுங்கப்பா. பேசின பிரதரை கூட நீங்க விசேஷமா நீங்க ஆசிர்வதிங்க, சிஸ்டரிங்க ஆசிர்வதிங்க, வியாபாரத்தை ஆசிர்வதிங்க அப்பா. எல்லா அந்தரங்க ஜபங்களுக்கும் தேவனிங்க வெளியரங்கமாய் பதில் தருவீராகப்பா. வந்த யாவரையும் தேவன் நீங்க பொறுப்பிடுங்கப்பா, நீங்க பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இஸ்ரோ ஜெயக்கிரம் ஜீவன் அல்ல பிதாவே. ஆமென். நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நிருபையினான இறக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் வயது திரும்ப ஆளவைது போல் ஆகிறது. ஆமே. கத்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கத்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம்ம ஒவ்வொருவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருந்து நம்ம ஒவ்வொருவரையும் காப்பதாக. ஆமென். அல்லேலூயா. பின்னானவைகளை மறக்க செய்தி முன்னான my
உம்மை அன்றி தெய்வமில்லை.